கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஜோ மீடியாவின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் ஜோ மீடியாவின் மூலமாக வெளிச்சத்தின் வெளிச்சம் தொடர் வேத தியானம் பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் வேதத்தின் சத்தியங்களை சங்கீத புத்தகங்களிலிருந்து ஒரு வேத பாடமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வேத பகுதிகளிலே முதலாவது சங்கீதம் ஒன்றை நாம் தியானித்திருக்கிறோம். 23 சங்கீதத்தை தியானித்திருக்கிறோம். 126 சங்கீதத்தை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 13 சங்கீதத்தை நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வேத தியானத்திலே நாம் காணப்படும்போது, இதை கேட்கும்போது நீங்கள் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்து அந்த பகுதியை பிரித்து படித்து என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வேத வசனத்தை தியானிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தமது தாசர்களுக்கு, கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்டதான அந்த வெளிச்சத்தை, தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வெளிச்சத்தை, சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு புதிய பலன் உண்டாகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது எனக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட சில வேத வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது உங்களோடு கூட கர்த்தர் வேறு விதத்தில், வேறு விதமான சூழலிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழல்களிலே நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்டுகிற அந்த காரியங்களை எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் சில கருத்துக்களை எங்களோடு கூட பரிமாறுங்கள். அது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தேவனுடைய மனுஷன் 119 சங்கீதம் 130 வசனத்தை சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தின் சத்தம் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளை நான் வாசிக்கும்போது 6:23 வசனத்தை வாசிக்கும்போது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையோ ஜீவ வழி என்று பார்க்கிறோம். அப்படின்றால் கட்டளை விளக்கு, ஒரு விளக்கை எப்படியாய் நாம் அதில் எண்ணெய் ஊற்றி அதை திரியேற்றி நாம் அதை விளக்கு தண்ணியில் மேல் வைக்கும்போது எவ்விதமாய் வெளிச்சம் அந்த வீட்டுக்கு தருகிறதோ, அதுபோல கர்த்தருடைய கட்டளையை ஒரு விளக்காக ஒப்பிட்டு காட்டுகிறார். வேதம் என்பது ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த விளக்கிலிருந்து வருகிற அந்த சுடர் வெளிச்சம் என்பது வேதத்தின் மகத்துவத்தின் அறிந்து கொள்ளக்கூடுகிற ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறது. இந்த வெளிச்சத்தின் மூலமாய் பேதை சிட்சிக்கப்படுகிறான், ஞானவான்கள் அறிவிலே விருத்தி அடைவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது ஒரு ஜீவ வழியாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். 119 சங்கீதம் 105 வசனத்தில் வாசிக்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனங்கள்லாம் கொடுக்க காரணம் என்னவென்றால், சத்தியத்தை நாம் அறிய வேண்டும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவருடைய அனுக்கிரகமும், ஆவியானவருடைய வெளிப்பாடும், ஆவியானவருடைய அந்த வெளிச்சமும் நமக்கு இல்லை என்றால் வேதத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் வேத வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல,
அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்க வேண்டும், அது நம்முடைய ஆவியிலே அது போய் பதிய வேண்டும், அது நன்றாக புரிய வேண்டும். அந்த புரிந்து கொண்ட அந்த அறிந்து கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அறிவிப்பது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிக ஊன்றுகோலாக காணப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதத்தை வாசித்தேன் என்பது அல்ல, வேதத்தின்படி வாழ்கிறேன், வேதத்தின் வசனத்தை புரிந்து கொண்ட கிருபை எனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாக இருக்கும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நம்மை தேவன் வழிநடத்தி செல்வாராக. சங்கீதம் 13 சங்கீதத்தில் 6 வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 6 வசனங்களை பார்க்கும்போது அதை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது பார்த்தீர்களானால் சங்கீதம் 13:1-2 வசனங்கள் ஒரு பகுதியாக சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி ஒரு புலம்பலை பாடுகிற அல்லது புலம்புகிற ஒரு வார்த்தையாக அந்த 2 வசனங்கள் அமைந்திருக்கிறது. 2 பகுதியாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 3:4, அதாவது 13 சங்கீதம் 3 வசனமும் 4 வசனமும் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாக இருக்குது. சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி செய்கிற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. 3 பகுதியாக சங்கீதம் 13:5-6 வசனங்களை பார்க்கும்போது தேவனை நோக்கி சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனுஷன் துதிக்கிறார் என்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பகுதியை தான், இந்த 6 வசனங்களை இந்த 3 பகுதிகளாக 2-2 வசனங்களாக நாம் பிரித்து தியானிக்கப் போகிறோம். முதலாவது நான் வாசிக்கிறேன், அதாவது சங்கீதம் 13:1 வசனத்தையும் 2 வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இதயத்தில் சஞ்சலத்தின் நித்தமும் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துருக்கள் என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சங்கீதக்காரன் தாவீது இந்த 2 வசனங்களிலே சொல்கிறார். இந்த எதுவரைக்கும் என்ற இந்த வார்த்தையானது இந்த 2 வசனங்களிலே 4 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்கள், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய இந்த புலம்பல், ஆண்டவரே என்னை படைத்தவரே, என்னை உருவாக்கினவரே, என்னை சிருஷ்டித்தவரே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்வது தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதன் எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை நீர் மறந்திருப்பீர், அந்த ஒரு உணர்வு, என்னை தேவன் மறந்துவிட்டார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர். ஆண்டவரே, என்னை நீ மறந்து விட்டீர், உமது முகத்தையும் எனக்கு மறைத்து விட்டீர், எதுவரைக்கும் ஆண்டவரே? அப்படின்றால் இவர் ஜெப வாழ்க்கையிலே தேவனோடு காத்திருக்கிற காத்திருப்பிலே எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் ஒரு வறண்டு விடாய்த்ததான ஒரு தண்ணீரற்ற ஒரு நிலத்தை போன்ற நிலையில் இருக்கிறார் என்பதுதான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன் அனுபவத்தை இங்கே எழுதுகிறார். கர்த்தர் யார் என்று தெரியும், கர்த்தருடைய வல்லமை என்ன என்பது தெரியும், கர்த்தருடைய மகத்துவம் என்ன என்பது தெரியும், ஆனால் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று இந்த புலம்பலோடு, இந்த புலம்பலாக ஒரு ஏக்கத்தாக, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு விதமான கலக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே,
என் சஞ்சரத்தை சஞ்சரத்தை நித்தம் வைத்து நித்தம் நித்தம் வைத்து இதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சொல்லுகிறார். நித்த நித்தம் என்னுடைய இதயத்தில் சஞ்சலம் இருக்கிறது. எதுவரைக்கும் என் சத்துரு எனக்கு முன்பாக அவனை உயர்த்தி கொண்டே இருப்பான், அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நான்கு முறை நான்கு விதமான கோணங்களிலே இந்த வசனத்தை சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அனுபவங்களில் நாம் கடந்து வருவோம். சில வேளையில் நாம் ஜெபிப்போம், ஆனால் ஜெபித்தது போல ஜெபித்த திருப்தி இருக்காது. வேதத்தை வாசித்திருப்போம், ஆனால் அந்த வேதத்தின் மகத்துவங்கள் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். மனதில் சஞ்சலம், மனதில் வருத்தம், மனதில் துக்கம், தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படும். இது ஏன், எதற்காக இப்படிப்பட்ட சூழல் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி நமக்குள்ளே நாம் பலவிதமான கேள்விகளை கேட்போம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அனுபவ காலங்கள் வரும்போது தான், இப்படிப்பட்ட சூழல் வரும்போது தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த விதம் இப்படிப்பட்டதான ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்டதான ஒரு சிக்ஷை, இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையான ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாய் இப்படிப்பட்ட வேத வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே இந்த வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடம் என்ன என்று பார்த்தால், எனக்கு அன்பானவர்களே, இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் மிகவும் சஞ்சலித்து கொண்டிருக்கிற, மிகவும் வியாகுளப்பட்டு கொண்டிருக்கிற, தேவ முகம் மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில், அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நன்றான ஒரு அழகான ஒரு சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு சூரியன், அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை திடீரென்று ஒரு கருத்த மேகம் வந்து அதை மூடுகிறது. மூடின மாத்திரத்தில் பூமியில் பிரகாசமாக இருந்த அந்த பூமி திடீரென்று கருமை நிறமாக மாறிவிட்டது. அதாவது இருட்டான ஒரு சூழல் வந்துவிட்டது. ஆனால் சூரியன் அங்கே பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கருத்த மேகமானது சூரியனுடைய வெளிச்சத்தை மறைத்து விடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அது நிரந்தரமானது அல்ல, அது ஒரு தற்காலிகமான ஒன்று தான். அதன் மேல் ஒரு காற்று வீசின மாத்திரத்தில், அதன் மேகத்தின் மேலே ஒரு காற்று வீசின உடனே அந்த மேகம் அப்படியாக கடந்து போகும் பொழுது மீண்டுமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த சூரியன் மீண்டும் பூமியிலே வெளிச்சத்தை தருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சிற்சில சூழல்களிலே சிற்சில சமயங்களிலே தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய பாசம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சில வேளைகளில் நம்முடைய வீடுகளில் கூட நம்முடைய தாய் தகப்பன் பிள்ளைகள் சிறு குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தைகளை வேடிக்கை காட்டுவார்கள். என்னவென்றால், தகப்பன் தாய் மறைந்து விட்டு அவர்கள் அந்த குழந்தை மட்டும் தனிமையாக இருக்கும். பிள்ளைகளை விளையாடி கொண்டே இருப்பாக திடீரென்று தாய் தகப்பன் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அம்மாவை தேடி பிள்ளைகள் அப்படியே ஆன அப்படியே அங்கலாய்க்கும். தாய் முகத்தை பார்க்க முடியவில்லையே, தந்தை முகத்தை பார்க்க முடியவில்லை, எங்கே போனார் என்று தெரியவில்லை என்று அது சத்தமிட ஆரம்பிக்கும், அது கதற ஆரம்பிக்கும், கூப்பிட ஆரம்பிக்கும். அப்போது பாருங்கள், அந்த குழந்தையினுடைய இந்த கதறுதல், அந்த கூக்குரல், அதாவது அந்த குழந்தையினுடைய ஏக்கத்தை தாயும் தகப்பனும் பார்த்து, ஐயோ இதற்கு மேலே நாம் பொறுத்து கூட, இதற்கு மேலே பிள்ளையை சோதிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவார் என்றால், ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து தன் பிள்ளையை
தூக்கி கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அதை பிள்ளை மேல் அன்பையும் பாசத்தையும் செலுத்துவார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை தாய் தகப்பன் மேல் எவ்வளவு பாசமாக இருக்கிறது என்பதை அவர்கள் காணுவதற்காக, அதை கண்டுபிடிப்பதற்காக, இந்த குழந்தை தகப்பன் மேல் தாய் மேல் எவ்வளவு பாசமாக இருக்கிறது அறிந்து கொள்வதற்காக இப்படி சில வேளைகளிலே தன்னுடைய பெற்றோர்கள் குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன்மார்கள் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இதுபோலதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தேவனை நாம் நேசிக்கிற நேசம் எவ்வளவா இருக்குது என்பதை சில வேளை நித்த நித்தம் நம்முடைய இதயத்தில் சஞ்சலங்கள் உண்டாகும். தேவனுடைய முகத்தை மறைத்திருக்கிற ஒரு சூழல் நமக்கு உண்டாகும். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சத்ருவினுடைய தலையானது மிகுந்த உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்திற்கு பதில் இல்லாத ஒரு சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நீங்கள் தேவனை மறுதளிக்கிறீர்களா அல்லது தெய்வத்தின் மேல் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் அறிவதற்கு ஒரு நேரத்தை நமக்கு அனுமதிக்கிறார். அந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் கர்த்தர் நாம் மகிமைக்காக வாழ வேண்டும் என்று தேவன் இந்த சங்கீதக்காரன் தாவீதின் மூலமாய் சங்கீதக்காரன் தேவனுடைய மனுஷன் மூலமாய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒன்று பேதுரு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் முடிய நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்கிறார் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இதனாலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், ஏனென்றால் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையிலே துக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், ஏனென்றால் துக்கப்பட வேண்டிய அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே நீங்கள் துக்கப்படுவீர்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க ஏழாம் வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிறதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. எவ்விதமாய் பொன் அக்கினாலே சோதிக்கப்படுகிறதோ அதை போல் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு சூழல் உருவாகிறது. கர்த்தராகிய தேவன் வெளிப்படும் போது அப்போது பாருங்கள் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே நான் ஜெபத்திற்கு சென்றேன், ஆனால் தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியவில்லை. நான் முன்பெல்லாம் தேவனை அதிகமாக நேசித்து கொண்டிருந்தேன், இப்போதோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் எனக்குள் இல்லாமல் இருக்கிறது. விசுவாசம் குறைந்திருக்கிறது, தேவ அன்பு குறைந்திருக்கிறது, வேத வாசிப்பின் மேலே எனக்கு ஆர்வம் இல்லை. இப்போதெல்லாம் சபை பூட்டப்பட்டிருக்கிறபடினாலே இன்னும் அதிகமான ஒரு ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சி, ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு பலவீனம். தேவப்பிள்ளைகளே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலை அனராயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. ஆகையாலே நம்முடைய ஆவியை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழுந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழலிலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவர்கள் எப்படியா எந்த விதத்தில் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலே தங்கள் வீடுகளிலே தான் ஆராதனை நேரத்தின்படியே எழுந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களா, அல்லது நல்லா நமக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல தூங்கி எழுந்து அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நாம் ஜெபித்து கொள்ளலாம் என்ற நிலையில் இருக்கிறார்களா என்பதை கர்த்தர் அறிவார். காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான சஞ்சலம், ஒரு விதமான வருத்தம். காரணம் இப்பொழுது இருக்கிற சூழலிலே பலவிதமான போராட்டத்துக்குள்ளாக காணப்படுகிறவர்களிலே தேவனை தேடுகிற அந்த நிலைகளிலே
ஒரு குறைபாடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்களிலே நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவளாய், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாய், மிகுந்த கவனம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்கு ஒரு உதாரணமாய் நான் சொல்லுவேன் என்று சொன்னால், பெதஸ்தா குளத்தண்டையில் 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே யோவான் சுவிசேஷம் 5:5 வாசிக்கும் போது 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று பார்க்கிறோம். 6 பார்க்கும்போது படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தனுள்ள என்று கண்டு அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அன்பான தேவப்பிள்ளைகளே, வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று கண்டு நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்கள், வெகு காலமாக வியாதிஸ்தனாய் இருக்கிறான், 38 வருடமாய் வியாதிஸ்தவனாய் இருக்கிறான். பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை, அவருடைய பரீட்சையை, அவருடைய காலத்தை பாருங்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் காண்பித்து பெதஸ்தா குளத்தண்டையிலே வந்து அந்த 38 வருடமாய் வியாதிஸ்தனை கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கெடுத்து நட என்று சொன்னார். உடனடியாக அவன் எழுந்து படுக்கெடுத்து நடந்து சென்று சுகமானான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படின்றால் இந்த காத்திருப்புதல் சில வேளைகளிலே பலவிதமான போராட்டத்தின் சூழ்நிலையிலே மறைந்திருக்கிற அனுபவம், சஞ்சலத்தின் அனுபவம், காத்திருந்து காத்திருந்து கலங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆனால் இந்த 38 வருடமாய் வியாதிஸ்தனாய் இருந்த இந்த மனிதன் மிக உறுதியுள்ள ஒரு தேவ மனிதனாய் தேவனை விசுவாசித்த ஒரு மனிதனாய் இருந்திருக்கிற ஆகையில தான் தேவகுமாரனே இறங்கி வந்து இவரை தமது வார்த்தையின் மூலமாய் சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். 38 வருஷமாய் வியாதிஸ்தனை கத்த சுகமாக்கினது போல 12 வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் சகல விதமான பணத்தை செல்வாக்கை எல்லாம் வியாதி வைத்தியரிடத்தில் செலவழித்தும் அவள் குணமாகவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அன்பான தேவப்பிள்ளைகளே, இயேசுவின் பின்பாக சென்று அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே அன்பான தேவப்பிள்ளைகளே பாருங்கள், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. என்னை கேட்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெடுநாள் காத்திருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தின் கனியை போல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் பொல்லாப்பு, நித்தமும் போராட்டம், நித்தமும் சஞ்சலம், வருத்தம், மனதிலே பலவிதமான குழப்பங்கள் வந்து நேரிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசம் மிக முக்கியம் என்பதை உங்கள் மத்தியில் நான் இந்த வேத வசனத்தின் மூலமாய் தியானத்தின் மூலமாய் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு யாக்கோப்பு இவ்விதமாய் சொல்லுகிறார். யாக்கோப்பு இதன் நிருபம் 1:2-4 முடிய நாம் வாசித்து பார்ப்போமானால், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்படும் போது, 3 வாசிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகவும் சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், என் அன்பு சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையினால் உண்டாகும் என்று அறிந்து அதை மிகவும் சந்தோஷமாய் எண்ணுங்கள். 4 நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவளாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவளாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை உண்டாக்க கடவது என்று சொல்கிறார். அப்படின்றால் நம்முடைய பொறுமை, நம்முடைய தாழ்மை, பலவிதமான சோதனை காலகட்டங்களிலே நாம் எந்த நிலையிலே எவ்விதமான முடிவு எடுக்கிறோம் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு
அதை தமது ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான விசுவாசத்தின் பரீட்சை வருகிற வேளையிலே நீ மிகவும் பொறுமையை நிதானத்தை கையாளுகிறாயா, அல்லது மாம்சத்தின்படி எழும்பி உன்னுடைய பொறுமை நிதானத்தை விட்டு விட்டு அவசரமான ஒரு சூழ்நிலையிலே முடிவெடுத்து விடுகிறாயா? நீ அப்படி எடுக்கக்கூடாது. ஆகையாலே நீ பொறுமையாக இருப்பாயானால் நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரண நிறைவுள்ளவளாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதான். அப்படி அது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக பூரணராக நான் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் மிகவும் பொறுமையை தேவன் எதிர்பார்க்கிறார். பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்க அன்பான தேவ பிள்ளைகளே, மிகவும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் காணப்பட வேண்டியது என்னவென்றால் துரிதமாய் ஒரு நன்மையை நாம் அனுபவிப்பதை பார்க்கலாம். காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் நிதானமாய் பொறுமையாய் பெற்றுக்கொள்வது அது நிரந்தரமாக இருக்கும். அங்கே தேவ மகிமை நிறைந்ததாக இருக்கும். அங்கே தேவனுடைய புகழ்ச்சி அங்கே இருக்கும். கர்த்தருடைய மகிமை அங்கே தங்கியிருப்பதை நீங்கள் உணர முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ அங்கே இடம் இருக்காது. காரணம் என்னென்றால் நான் பொறுமையோடு இருந்து கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்லும். நாம் ஒரு அவசரமான தன்மையிலே நாம் ஒரு முடிவு எடுத்து அதற்கான காரியங்களை நாம் மாம்சீகத்தில் செய்வதற்கு முற்படும் போது காரியங்கள் ஜெயமாய் வரும் அந்த நேரத்தில், ஆனால் காலப்போக்கிலே அது நமக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அங்கே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்காது. அந்த நேரத்தில் நாம் யோசிக்க ஆரம்பிப்போம், நான் தெரியாமல் இப்படிப்பட்ட அவசரமான காரியத்தை செய்துவிட்டேனே என்று சொல்லி மனம் சஞ்சலிக்கும். கர்த்தரிடத்தில் போய் நாம் முறையிட்டாலும் அந்த காரியம் நடைபெறுவதற்கு, அதை சரி செய்வதற்கு இன்னும் சில பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்து செல்ல வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே மிகுந்த ஒரு ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தான் சொல்வார் அல்லவா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். நாம் அதிகமாக அவசரப்படுகிற ஒரு சூழல் இல்லாமல் சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் உடனடியாக மாம்சிகத்தில் முடிவெடுத்து விடாமல் ஆண்டவருடைய பாதத்தில் ஆவிக்குரிய தன்மையில் மிகவும் ஒரு பொறுமையை நிதானத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமானால் உண்மையாய் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 13:1 நாம் வாசிக்கும் போது 13:1 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படிப்பட்ட அதிருப்தியான ஒரு சூழல், பக்தி உள்ளவனாய் இருந்த போதிலும் ஜபம் கேட்கப்படாத ஒரு சூழல், அவள் வாழ்விலே காணப்படுகிற செல்வாக்கு குறைந்த அல்லது பண தேவைகள் நிறைந்த ஒரு சூழல், அது மாத்திரமல்ல சத்துருக்கள் அவனுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற ஒரு சூழல், இதெல்லாம் பார்த்து 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 மன வேதனை அடைந்து அவர் அப்படியே படுத்து விட்டு அப்படியே மரண சூழ்நிலையிலே மரண நித்திரைக்குள்ளாய் நான் போய்விடுவேன் என்று அவர் எண்ணி ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையில் இந்த சூழலிலே அவர் செய்கிறதான ஒரு விசேஷித்த காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 13:3 வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய தேவனுடைய மனுஷனுடைய ஜபத்தை பாருங்கள். ஏனென்றால் நான் பல சூழலில் நான் அகப்பட்டு விட்டேன் ஆண்டவரே, இருக்கிறேன், ஏன் எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒன்று தெரிகிறது, இந்த சூழலிலே நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து
என் தேவனாய் கர்த்தாவே நீர் என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பாரும். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவர் நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் தேவன் இவரை நோக்கி பார்க்கவில்லை. அதான் மிக முக்கியம். சில வேளை நாம் ஜபத்தில் காத்திருப்போம், ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவும் தேவனுடைய சமூகமும் தேவனுடைய பிரசன்னமும் நமக்குள் வராமல் இருந்தபோது ஒரு வறண்ட ஒரு விடாய்த்த ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ ஜபித்தால் என்ன பயன், எதற்காக ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள் வரும், ஒரு முறுமுறுப்பு ஏற்படும். அங்கேதான் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும். அங்கேதான் இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். என்னை கேட்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே, மரண நித்திரை, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கர்த்தர் உன்னிலே பிரகாசிப்பார். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் மரண நித்திரைக்குள்ளாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் சொல்கிறார்கள், ஜெபித்தால் ஆர்வம் இல்லை. அதனால தான் நீங்கள் ஜெபிக்கவே கூடாது என்ற உபதேசம் இருக்கிறது. எல்லாம் கிருபை நாள் கிடைத்துவிடும், ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார், ஆகையால் நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். எப்படிப்பட்ட பாவத்தன்மையில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்து உங்கள் பாவத்தெல்லாம் நிவர்த்தியாக்கி உங்களை அவன் மகிமையிலே சேர்த்து கொள்வார் என்ற உபதேசம் எல்லாம் ஒரு சூழல், சாதகமான சூழலிலே ஜனங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறபடினாலே, அப்படிப்பட்ட உபதேசங்கள் இவர்களுக்கு பிரியமாக இருப்பதனாலே இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆகிறது, இவர்கள் வாழ்க்கையில மரண நித்திரை அடைகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. சுகபோகமாய் வாழ்கிற மனுஷன் அன்பான தெய்வ பிள்ளையிலே உயிரோடு இருந்து செத்தவனாக இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், அவன் ஆவிக்குரிய வாழ்வில் இருந்து தேவனுடைய சமூகத்தை உணராமல் இருந்தாலும், தேவனே நான் மரண நித்திரை என்னை வந்து அடைந்து நான் முழுதுமாக மடிந்து போகக்கூடாதபடிக்கு எனக்கு நீர் கிருபை செய்யும் என்ற ஒரு ஜபத்தை சங்கீதக்காரன் அங்கே தாவீது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிக்கிறோம் 13:4, அவனை மேற்கொண்டோம் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும் என்று ஜெபிக்கிறார். அதாவது நான் இப்பொழுது வாசிக்கிறேன் 3வது வசனத்தையும் 4வது வசனத்துக்குள் வருகிறேன். அதாவது சங்கீதக்காரனாக தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி செய்கிற ஜபம், இப்படிப்பட்ட ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் தேவை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:7-10 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடி அது என்னை குட்டுகிற சாத்தானுடையதாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். இந்த வேத வசனத்தை நீங்கள் உங்கள் வீடுகளிலே வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறார் கடைசியான வார்த்தை? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். காரணம் என்னவென்றால், என் பலவீனத்தில் தேவனுடைய பலன் வந்து பரிபூர்ணமாய் விளங்கப் போகிறது. நான் இன்றைக்கு சஞ்சலத்தில் இருக்கிறேன், வருத்தத்தில் இருக்கிறேன், நான் இப்போது தேவனிடத்தில் இன்னும் தேவனே எனக்கு கிருபை செய்யும், மரண நித்திரையிலிருந்து என்னை விடுதலையாக்கியருளும், சத்துருவின் கைகள் ஓங்காதபடி என்னை விடுவித்தருளும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் வந்து பரிபூர்ணமாய் விளங்க பண்ண போகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் எவ்விதமாய் வெளிப்படுத்தினாரோ அதை வெளிப்படுத்துதலை பலவீனமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகா பெரிய பலன் வந்து உங்களை தாங்குகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாங்குகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. 38 வருடமாய் வியாதிஸ்தனை கர்த்தர் தேடி வந்து அவனை சுகமாக்கினாரோ அதுபோல உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. கடைசியாக நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே, இப்படிப்பட்டதான மிக விதமான ஒரு சூழல்கள் வருகிற வேளையிலே கடைசியாய் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 13 வசனத்தில் 5 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பில் என் இருதயம் கலி கூறுகிறது. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பில் என் இதயம் கலி கூறுகிறது. பாருங்கள், இப்போ சஞ்சலம் வருத்தம் எல்லாம் ஓடி போகுது. 1 வசனத்தில் பார்க்கும்போது, நித்தம் நித்தம் என்னுடைய இதயத்தில் சஞ்சலத்தை வைத்திருக்கிறீர், இதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்றெல்லாம் சொன்னார். இப்போ 5 வார்த்தைக்குள் வரும்போது, அன்பான தேவப்பிள்ளையிலே கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இதயம் கலி கூறுகிறது என்று சொல்லுகிறார். 6 வாக்கியத்திலே பார்க்கும்போது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், திராட்சை செடி கனிகூடாமல் போனாலும், நாம் கர்த்தருக்குள்ளே கலி கூறுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் வாழ்ந்தாலும் ஆண்டவரை ஒருபோதும் முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்தவனுக்கு கண் இருக்கிறதா என்று கேட்டுவிடக்கூடாது, அது ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், ஆண்டவரே நீ நல்லவரப்பா, ஆண்டவர் கடந்த காலத்தை நான் பிரி திரும்பி பார்க்கும்போது என் தேவன் எனக்கு வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர், என் வாழ்நாளெல்லாம் அவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன், எனக்கு அழகான ஒரு வாழ்க்கை தந்தீர், எனக்கு அழகான ஒரு பிள்ளைகளை தந்திருக்கிறீர், எனக்கு அழகான குடியிருப்பதற்கு ஒரு வீடை தந்திருக்கிறீர், அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்வில் கர்த்தரே தேவன் என்ற அறிகிற அறிவை தந்திருக்கிறீர், உள்ளத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களெல்லாம் என்னை விட்டு அகற்றி என்னை பலப்படுத்தி இருக்கிறீர், சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு தந்திருக்கிறீர், இன்றைக்கு நான் மறித்தேனானால் உம் அண்டையில் வந்து சேருவேன் என்ற தைரியத்தை எனக்கு தந்திருக்கிறீர். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நான் மிகுந்த ஒரு பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன். எனவே அன்பான தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கடைசியாய் 1 வசனத்தை நான் சொல்லி முடிக்க முடி விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளெல்லாம் முடிவாக ஒரு வார்த்தை, ரோமர்க்கு நிருபம் 8:28 வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சகலமும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து கொண்டே இருங்கள், இன்னும் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் திருச்சபையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து உன்னை நடத்தும் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல வேளையிலே நம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணுகிறேன் என்ற இந்த வேத பாட நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தேவனுடைய மனிதன் சங்கீதக்காரன் இந்த 13 சங்கீதத்தில் அன்று வெளிப்படுத்தப்பட்ட இந்த வேத ரகசியங்கள், இந்த 6 வசனங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வியாக்கியானத்திற்காக நன்றி. அன்றுவரை நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு பல போராட்டத்தோடு இருப்பார்களானால்,
தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள தெய்வமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனே நீ காண்பித்த பாதையிலே சீராய் சிறப்பாய் ஓட நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தர் தமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் கர்த்தர் சமாதானத்தினால் நீர் நிரப்பும் இன்னும் ஆவியிலே தேவனுக்குள்ளாய் இன்னும் பலனடைந்து வாழ உதவி செய்யும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்